வணக்கம். அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி அம்மாவின் சமையல் குறிப்பில் வாழைப்பூ பருப்பு உசிலி எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு 1/2 கப், கடலை பருப்பு 1/2 கப், வாழைப்பூ தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 4, வரமிளகாய் 3, சோம்பு 1/2 ஸ்பூன், தேங்காய் துருவல் 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், எண்ணெய் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல இது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். முதல்ல கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டுத்தையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், வரமிளகாய், சோம்பு, தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து ஒரு விழுதாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த விழுதோட ஊற வச்சுருக்கோம்ல பருப்பு, அதையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். அப்புறமா வாழைப்பூவை தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். அப்புறம் வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு, அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதோட வேக வச்ச வாழைப்பூ, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி உதிரு உதிராக வரும் வர அதை நல்லா கிளறி எடுத்திங்கன்னா வாழைப்பூ பருப்பு உசிலி தயாராகிடும். தேங்க்யூ.